சொல்லுங்கள். இந்த ஊர் மானூர், இது நகர் பேர் எதுவும் இருக்கா அதுக்கு? இது மானூர் வடக்கு. வடக்கு மானூர் வடக்கு. மானூர் வடக்குனா அதை சொல்லுவோம் நாங்கள். அங்கே ஒரு கிணறு இருக்கிற கிணறு ஆழப்படுத்தி சைடு போர் போட்டு டேங்கு ஏற்றி விட்டுருக்கேன். பட் இங்கே உள்ள ஹாஸ்டல், மென்ஸ் ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் இங்கே இருக்குது, அங்கேயும் போர்வெல் போட்டு விட்டுருக்கேன். அதெல்லாம் நல்லா ஈல்டு. அந்த பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் கருங்கல் பாறை முறிஞ்சு நல்லா தண்ணி வந்துச்சு. இப்போ உங்களுக்கு நம்பர் கொடுத்தாரு, அவருக்கும் 100 அடிக்கு கீழே கருங்கல் பாறை முறிஞ்சு வந்த தண்ணி, மேலே லேசாக ஈரமாக போகணும்னு நினைக்கேன், கீழே போய் தான் அவருக்கு நல்ல தண்ணி. இந்த சுற்றோட்டார் ஏரியாவில் வேறு யாருக்கும் அந்த மாதிரி வந்திருக்கா? இல்லை இல்லை, அவர் ஒரு ஆள் தான் நம்மளாம் என்னை கூட்டி மீட்டர் வச்சு பார்த்தாரு. மீதியெல்லாம் கம்பை சுற்றி போட்டது, அங்கே எல்லாமே புகை தான். ஆமாம், இல்லை இல்லை இல்லை, அது நம்ம நான் ஏறக்குறைய டெய்லி போயிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நீங்கள் மீட்டர் வச்சு பார்க்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஒரு இதுக்காகவே நான் வந்துட்டேன். ஏன்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப டஃப்பான ஏரியா, எல்லா வீட்லேயும் போர் போட்டு புகையாக தான் கிடக்கும். அவருக்கு மட்டும்தான் அந்த கீழே பாறை கருங்கல் பாறை முறிஞ்சு தண்ணி வந்தது. சரி, என்னமான எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 4 கம்பி அடித்தாச்சு, இப்போ கரண்ட்டை கொடுத்தா அந்த ரீடிங் வரும். மேல கடின பாறையாக தான் காமிக்கு. என்ன பார்ப்போம் நம்ம வந்து என்னன்னா, இந்த வடக்கு தெற்க இருக்கு சரம், நம்ம அடுத்து இங்கே வைக்க போகிறோம். சரி, அப்படி அங்கே வைப்போம். சரி, இதில் எது பெஸ்ட் சரமோ அதுக்கு நேராக அங்கேயும் அந்த தெருவழியாக ஒரு இடம் பார்த்துறோம். சரியா? சரி, இந்த இடத்த அடையாம வைங்க. இது கரெக்டாக நம்ம இடம் தானே, அதில் ஒன்றும் டிஸ்பியூட் எதுவும் கிடையாதுல்ல. சரி, அங்கே 80 வந்தது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? பார்த்தீங்களா? இல்லை. சரி, இங்கே எவ்வளோ இருக்குன்னு திரும்ப இப்போ பார்த்துக்காங்க, நம்ம அடுத்து இன்னும் பார்ப்போம். அதாவது ரீடிங் குறைய குறைய தண்ணி கூடும். ரீடிங் ஏன் குறையுது? பூமிக்குள்ளக்கு ஒரே அளவான வயர் கொடுக்கும், ஒரே அளவான வயர் ஒரே டைரக்ஷனில் கொடுக்கும். இதான் குறையுது. பூமிக்கு கீழே உள்ள பாறையினுடைய தன்மை மாறுது, அது கொஞ்சம் கடுமையாக இருக்குது, இது கொஞ்சம் இலக்கமாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஓட விட்டால் தான் தெரியும் நீங்கள் யார் வேகமாக ஓடுறீங்கன்னு. அதே மாதிரி தான் இது ரெண்டு இடத்தையும் கம்பேர் பண்ணிட்டோம். அந்த இடத்த விட இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் அதிகம். சரி, ஓகே. அடுத்து இங்கே கல் எங்கே இருக்குது? இதானோ இடம், அகலம் குறைவு ரொம்ப. சரி, இங்கே ஒரு இடம் பார்க்கணும். இது எப்படி வயர் எப்படி போவீங்க? இந்த கிராஸில் போயிருங்க. சரி, 4 கம்பி ஏறக்குறைய நேர்கோட்டில் இருக்கணும், அதனால் இங்கே முள்ளாக இருக்கிறதுனால இந்த கிராஸில் போகணும். உங்களுக்குள்ளே வச்சுருமா சார்? ஆமாம், நேராக வச்சுருக்கோம். ஆ, ஏன்னா இடம் அங்கே நீங்கள் காம்பவுண்ட் போடுவீங்களா? எங்கே வைக்கணும்னு சொல்லுங்க, வச்சு பார்த்துடும். சரி, இதில் வச்சுருமா? அப்படியே தூக்குங்க. அப்படியே தூக்கலாம். அந்த நரிவத்து பரம்பு இருக்கு இல்லையா, அந்த பரம்பை விட்டு நீங்கள் தெக்க போடுங்க, தண்ணி வராது. ஒரு குளம் குட்டை மாதிரிலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் தண்ணி வராது. அது கருங்கல் பாறை சேதன ஊருக்குள்ள குளத்துக்குள்ளேயும் தண்ணி வராது. அவங்களாம் போர் போட்டு பெயிலியர் ஆன பிறகு நான் புதுசாக அந்த பரம்பு மேலேயே போட்டேன். பரம்பு மேலே இப்படி தண்ணி வரும்னு அவங்க பஞ்சாயத்து தலைவர் சொன்னாங்க. வரும் பாருங்கள், 70 அடிக்குள்ளே தண்ணி வரும்னு சொல்லுவாருங்க. கரெக்டாக 70 அடிக்குள்ளே 3 இன்ச் தண்ணி, அது இன்னும் ஓட்டிட்டு இருக்கு. நீங்கள் போகும்போது பார்க்கலாம், அந்த பம்பு ரூம் இங்கே இருக்கும். ஆமாம், அந்த அதில் இருக்குல்ல. இங்கே அதே மாதிரி காணார்பட்டி பரம்பில் போட்டிருப்பேன். இது 3வது இடம். இங்கே பாருங்க, 0.788. கொஞ்சம் தான் வித்தியாசம். சரி, இப்போ 3 இடம் பார்த்தாச்சு. 3 இடத்துல உங்களுக்கு எது பெஸ்ட் இடம்? இந்த இடம். சரி, அதாவது ஜென்ரலாக இந்த இது 3 சென்ட் இடம், ரொம்ப மேஜர் சேஞ்சஸ் இல்லை. இப்போ நம்ம 3 பேரில் யார் கலர்னு சொன்னால் ஒரே கலர் தான், யார் கைட்டுன்னா அண்ணாச்சி சொல்லிடலாம், பார்த்த உடனே தெரியுது. அதே மாதிரி வித்தியாசமாக இல்லை ரீடிங், ஏறக்குறைய சேம். நம்ம 3 பேரும் ஒரே கலர் மாதிரி சேமாக இருக்குது கீழே பூமி கீழே. ஆனால் இருக்கிற மைன்யூட்டாக இந்த இடம் பெஸ்ட் இடம். இப்போ இதுக்கு நேராக அங்கே ஒரு இடம் பார்த்துரும், முன்பக்கம் பார்த்துடலாம். எல்லாத்தையும் கழட்டுங்க. அது நானே எதிர்பார்க்கல, இருக்கல பெஸ்ட் இடம் கொடுத்தேன், அவ்வளோதான். கருங்கல் பாறை 110 அடிக்கு கீழே முறிஞ்சு நல்ல தண்ணி அவருக்கு.
970 காமிக்கி இருக்குல்ல, இதான் பெஸ்ட் இடமா காமிக்கி. அதோட இது பெஸ்ட்டாக. ஆமாம், நாலு இடம் பார்த்துருக்கோம் இல்லையா, நாலு இடத்துல இதான் பெஸ்ட்டு. 0.80, 0.76, 0.78 இது 70 நல்லா பார்த்துக்கோங்க. என்ன வருதுன்னா 0.70 தானே. சரி, அடையலாம் வைங்க. இன்னொரு இடம் அங்கே பார்ப்போமா, உங்களுக்கு இடைஞ்சலான்னு பார்த்துக்காங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம இடத்துக்குள்ளேயே. ஆமாம், பார்த்துக்காங்க இடம் எதுன்னு கரெக்டாக இது பண்ணுங்க. ஆ, அந்த கல்லை போய் நில்லுங்க. இங்கே இது எத்தனை அகலம்னா இப்பவுமே நான் அளந்து காமிச்சிருவேன். இவங்க இடம் இதில் அகலம் எவ்வளோன்னா, மானூர் ஏரியாவில் இது வரைக்கும் நான் 3 கொடுத்துருக்கேன். வடக்கு மானூருக்கு இருக்கிற கணத்து தான் ஆளப்படுத்தி சைடு போர் போட்டு அந்த ஊருக்கு டேங்குக்கு ஏற்றினேன். இந்த லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, அங்கே ஒன்று போடு கொடுத்தா நல்ல தண்ணி. அதுமாதிரி பாய்ஸ் ஹாஸ்டல் மெயின் ரோட்டில் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் நல்ல தண்ணி. மறுபடியும் இவருக்கு இப்போவும் போட்டு கொடுத்தது. இந்த இங்கே பின்னாடி ஒரு ஆளுக்கு அவர் நம்பர் கொடுத்தா இங்கே சர்வேக்கு வந்திருக்கேன். அவருக்கு கீழே 100 கீழே கருங்கல் பாறை முறிஞ்சி தண்ணி வந்துச்சு. எனக்கு திருப்தி இல்லை, போர் போடும்போது தண்ணி வர வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லிட்டு போனேன். ஆனால் 100 கீழே ஒரு சின்ன ஃப்ராக்சர், அதெல்லாம் நம்ம நுணுக்கமாக பார்க்க முடியாது. இருக்கிற பெஸ்ட் இடத்த கொடுத்தேன். இந்த மாதிரி பார்த்து இப்போ 4 இடம் பார்த்தோம், இருக்கிற பெஸ்ட் இடம் இது. இப்போ 5 இடம் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு வயர் போகணும். என்ன வந்துருக்கு, இது ரொம்ப மைனஸ் வருது, இது தப்பான ரெடி. வர இது அளவு த இந்த க இந்த வயர் எங்கே போகுது, அந்த பக்கம் போகுது. பச்சை இந்த வயர் மாற்றி கிடக்கு. .63 இருக்குல்ல, இதுதான் பெஸ்ட் இடங்க. இங்கே பொருள் போட உங்களுக்கு எதுவும் இடைஞ்சல் இருக்கா பார்த்துக்காங்க. இடம் இந்த இடம் தான் நமக்கு பார்த்ததுலே இருக்குல்ல நல்ல இடம், நல்ல இடம். ஏன்னா 0.8 ஆரம்பித்து 0.6 வந்து முடியுது. ஆமாம், 0.63 அது கூட 7. ஆமாம், இது முன்பக்கம் மைனஸ் எது இல்லைல்ல, இல்லை 0.63. ஆமாம், 0.6. வேற எங்கேயும் பார்க்கணுன்னா சொல்லுங்கள், பார்த்துறேன். வேற எங்கேயும் பார்க்கணா பாருங்கள், ஏன்னா தண்ணி நீரோட்டங்கிட்டு தான் ஒதுங்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஏன்னா அவர் வீட்டில் 2 x 500 x 600 போட்டு ஃபெயிலியர் புகையா பேருக்கு பார்த்துக்காங்க. ஏன்னா அவர் இடத்த விட்டு விலகி போகிறது நல்லது. ஏன்னா நம்ம உங்கள் இடத்த ஒட்டி தான் அங்கே இருக்கலே மோசமான இடம். 0.80 இந்த இடத்துல தான். ஆமாம், அந்த லைன் ஃபுல்லாக தான் இருக்கலே மோசம். இப்போ இருக்கிற நல்ல இடம் இந்த இடம் வருது. நம்ம இடம் கிட்ட இல்லை, இல்லைன்னா இங்கிட்டு போக போக நல்லா இருந்தாலும் இருக்கலாம். இந்த இந்த லைனுக்குள்ளே வேற எங்கேயும் பார்க்கணுமா, இல்லை சென்டரில் பார்க்கலாமா சார்? சென்ட்ரலில் வீட்டுக்குள்ளேயே பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு ஓரத்தில் தான் பாறை அமைப்பு அங்கே இருக்குது, அப்படி தான் கிராஸ் ஆகி போகும். அதுக்கு நான் சொல்ல, நீரோட்டம் அதில் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு இருக்காது. அதுக்காக வீட்டுக்குள்ளே போய் போகிற போட்டு இடைஞ்சல் பண்ண வேண்டாம். இந்த பாறை அந்த கொடி வந்து இப்படி தான் எங்கள் வழக்கை பார்த்து கிராஸ் ஆகும். மூணு சென்ட் இடத்துல 6 இடம் பார்க்கும். ஆமாம், கை எடுத்துடா. அங்கே மாட்டணும்னா அங்கே ரீடிங் வராது. 0.65. ஓகே, அதான் இது ரெண்டும் தாங்க சரம். சரி, இது இந்த இப்படியே போய் அது கொஞ்சம் கிராஸ் ஆகிடுது. சரி சரி.
இதெல்லாம் போடுங்க. சரி.